கோவிலூர் செல்வராஜன் அவர்களோடு நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். எங்களுடைய அந்த காலம் பொற்காலம். எங்களுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தது. கொரிடோராலே நாங்கள் வரும் பொழுது ஒரு 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 அறிவிப்பாளர்களை பார்க்க அறிவிப்பாளரையும் அங்கே வேலை செய்கிற ஆட்களை பார்க்குற நேரம் அங்கே வந்து எங்களுடைய ரிசப்ஷன் ரூமில் உட்கார்ந்துருப்பார்கள். உட்கார்ந்து அதில் இருக்கும்போது ராஜேஸ்வரி அக்கா போனால், இவர் தான் ராஜேஸ்வரி, ஆ அக்கா ராஜேஸ்வரி அக்கா நீங்கள் தான், நான் அண்டு அந்த ஒரு பெரிய ஸ்டார் வலியை கொடுத்தது. அதே நேரத்தில் அப்துல் ஹமீத் அண்ணு, கேஎஸ் ராஜா இவர்களை பார்ப்பதற்காக இந்தியாவிலே இருந்து பஸ்லேயே வந்து எங்களை கொரிடோர்லேயே உட்கார்ந்துருப்பார்கள். அவங்கள பார்க்கணும் பண்ணதுக்காக நாங்கள் கேஎஸ் ராஜா மாதிரி எல்லாம் பேசி அந்த அவர்கள் கொண்ட பரிசு பொருட்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு விஷயத்தை சொல்லணும் உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன், கேஎஸ் ராஜா தன்னை காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை. என்னுடைய அவருடைய அந்த பர்சனாலிட்டி போயிடும் பண்ணதுக்காக அந்த 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 உருவத்தை பார்த்த உடனே அந்த அவருடைய ரசிகர்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த இமேஜ் போயிடும் பண்ணதுக்காக அவர் பக்கத்தில் இருப்பார். கேஎஸ் ராஜாவை பார்க்கணும் சார் மச்சம் மச்சம் காட்டணும் பண்ணிட்டு அப்படியே நிற்பார் பக்கத்தில். அப்போ அவங்கெல்லாம் என்ன, நான் தான் கேஎஸ் ராஜான்லாம் ஆக்ட் பண்ணி அவர் மாதிரி பேசி அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் குரல் வித்தியாசமாக இருக்கே சார்ன்னுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், அது ஒலி வாங்கிக்குள்ளால் வரும்போது குரல் உங்களுக்கு அப்படி வரும், இப்போ நாங்கள் நேரடியாக பேசுகிறோம்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் கொண்டு வருவார்கள். டோபி பாக்கெட்டுகள் அங்கே இருந்தது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தெல்லாம் அந்த மக்கள் ஏன் சொல்ல வரணுன்றால் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூவாக இருந்தது அந்த ஒலிபரப்பு துறையில் இருந்த ஆட்கள் எல்லாம். அதாவது தென்னிந்திய திரைப்பட நட்சத்திரங்களுக்கு இருந்தது போன்று இலங்கை வானொலி அறிவிப்பாளர்களுக்கு இருந்தது என்பது அந்த பொற்காலம். நிச்சயமா சொல்லலாம். இன்றும் கூட எத்தனையோ விடயங்கள் இன்று தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் நடைபெறுகின்ற திரைப்பட பாடல் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது அங்கே இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தை பற்றியும் இலங்கை வானொலி அறிவிப்பாளர்களை பற்றியும் பேசுவதற்கு அங்கே பலர் இருக்கின்றனர். விஷயத்தையும் சொல்லணும் ராஜன், அந்த காலங்களிலே இந்தியாவிலே அதாவது தென்னிந்தியாவிலே இருந்து வருகின்ற பாடகர்கள் இலங்கை வானொலிக்கு வந்து ஒரு பாடலாவது பாடிட்டு போனால்தான் அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு மதிப்பாக இருந்தது. ஆமாம், அப்படி பல பேர் சீராளி கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன், இஎம் ஹனிஃபா அவர்கள், மற்றது ஜொலி ஜென்சியாக்கள். ஒரு காலத்தில் ஜொலி ஜென்சியாக்கள் வந்த நேரம் ஒரு பாடல் மோகன் மியூசிக் போட்ட நேரம் அவர்களோட பாடல் வேணும். அப்போ பாட்டு இல்லை. அப்போ நான் ஸ்டூடியோவில் இருந்தேன். அப்போ எனக்கு செய்தி வந்துச்சு, கோயிலூர் உங்களுக்கு கலையம் அஞ்சுக்கு வந்துட்டு போட்டால் ஜொலி ஏப்ராமும் ஜென்சியும் வந்திருக்காங்க, ஒரு பாட்டு தேவைப்படுது. மோகன் வந்து பியானோவில் இருக்கிறார், அவர் போடுற டியூனுக்கு நீங்கள் டக்குன்னு ஒரு பாட்டுன்னு எழுதினா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம்னு. ஸோ நான் போனேன், இந்த மோகன் அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஜொலி ஜென்சியெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க, அது உண்மையிலே ஃபுல்லாக இருக்குது. உடனே அவர் ஃபோட்டோ உடனே கச்சாங்காத்து அடிக்குது மச்சம் மனமும் துடிக்குது அடி வானெல்லாம் இருட்டுது குடில் வாசல் கதவு திறக்குமா, கச்சாங்காத்து அடிக்குது அந்த பாட்டு ஜொலி ஏப்ராமும் ஜென்சியும் பாடினது கேட்டிருப்பாங்க எல்லாரும் வானொலியிலே. அப்போ அந்த அந்த மாதிரியான இதெல்லாம் அந்த அப்படி அந்த ஒவ்வொரு ஒரு அந்த ஒரு காலகட்டத்திலே ஜேசுதாஸ் அவர்கள் இப்படி எல்லாருமே வந்து இலங்கை வானொலியிலே கலையகம் ஐந்திலும் கலையகம் ஆறிலும் கலையகம் ஒன்றிலும் எங்களுக்கு பாடி சென்றவர்களே. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் பவள விழாவை கொண்டாடியது, 75வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடியது. அதனை முன்னிட்டு 10 இருவட்டுகள் வெளியிட்டன. அதில் 2 மெல்லிசை பாடல்களாக இருந்தன. அந்த 2 இருவட்டுகளிலும் தங்களுடைய பாடல்களும் பதிவாகி இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த இருவட்டெல்லாம் உங்களுக்கு கிடைத்தது நிறைய இருக்கு. ஆனால் இப்போ அந்த 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 இருவட்டுகள் எல்லாம் எனக்கு மிகவும் ஒரு துக்கமான ஒரு செய்தியை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டாக போகணும். எங்களுடைய அந்த பதிவுகள், நாங்கள் அந்த காலங்களிலே எங்களுடைய பாடல்கள் எல்லாம் அலுமினியம் தட்டிலில் தான் நாங்கள் பதிவு செய்து வைப்போம். அது வந்து கீறல் வந்து அதிலே ஒலிபரப்புக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி காட்ரிஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு அந்த சாதனம் மூலமாக எங்களுடைய பாடல்களை நாங்கள் ஒலிப்பதிவு செய்தோம். அது நல்ல ஒரு தரமான ஒரு ஒலி 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 ஒலிபரப்புக்கு ஒரு உரியதாக இருந்தது. எங்களுடைய காலத்துக்கு பிற்பாடு அதை அங்கே பாதுகாக்க எங்களுடைய அந்த அங்கே இருந்தவர்கள் அதை தவறிவிட்டார்கள். இன்று மிகவும் கவலைக்குரிய விஷயம், அந்த பழைய பாடல்கள் எதுவுமே அங்கே இல்லை. அதே நேரத்திலே ஒரு மெல்லிசை பாடலை அங்கே
ஒளிப்பதிவு செய்யக்கூடிய எந்த வசதியும் இல்லாமல் இன்றைக்கு அந்த எங்களுடைய அந்த தாய் வீடு அப்படியே இருக்கின்றது என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். இதை நாங்கள் மனம் விட்டு மிகவும் ஒரு ஒரு துக்கத்தோடு நாங்கள் விசாலாச்சியா கலாம் என்று சொல்கிறா என்ன கோயில் எல்லாத்தையுமே ஒன்றுமே பாதுகாக்காமல் எங்களுடைய நாடகங்கள் அந்த ஹாஃப் இன்ச் டேப்பில் இருந்த நாடகங்கள் கூட பாதுகாக்கப்படாமல் போய்விட்டது. எத்தனை நாடகம் தனியே தமிழ் துறையில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இடம்பெற்றிருக்கிறதா? அதாவது அங்கே இலங்கை ஒளிபரப்பு கண்டிப்பாக ராஜன், ஏனென்றால் சிங்களத்துறை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய தங்களுக்கென்ற அடையாளங்களை பேணி பாதுகாப்பதிலே மிகவும் கவனமானவர்கள். நாங்கள் இருந்த காலத்தில் கூட கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் பல பாடல்கள் பாடியிருக்கின்றார், அவையெல்லாம் பதிவாகவும் இருக்கின்றன. அதில் இருந்து ஒன்று இப்பொழுது கேட்போமா? மெல்லிசை பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கோவிலூர் செல்வராஜன் பாடிய பாடல்கள் இடம்பெறுகின்றன. பாடல்களுக்கு இசையமைத்தவர் நடராஜா பாலமுரளி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலை இயற்றியவர் பாபு ராதாகிருஷ்ணன். இளைய நிலாவோடு மனம் விட்டு பேச நேரம் கேட்கும் இள நெஞ்சம். ஒலிபரப்புத்துறை என்கின்ற பொழுது முழுக்க முழுக்க இந்திய தமிழ் சினிமா பாடல்களை ஒலிபரப்புவது என்பதில் கவனம் செலுத்துகின்றார்களே தவிர, நம்முடைய பாடல் இது ஒரு காலகட்டம், அதாவது யுத்தம் அந்த நாட்டிலே ஏற்பட்ட வேளையில் பிறந்த எத்தனையோ கலை படைப்புகள் இன்றும் அவை எங்கள் மத்தியில் நிலை பெற்றிருக்கின்றன. எங்களுக்கான தேசம் மலர்ந்திருந்தால் நிச்சயமாக உங்களை போன்ற எல்லாம் ஏற்றி போற்றப்பட்டிருப்பார்கள், அவர்கள் தேசத்தின் தேசிய கலைஞர்களாக விளிக்கப்பட்டிருப்பார்கள். நிச்சயமா எனக்கு அந்த வாய்ப்புகள் வந்தது அதெல்லாம் அது மேலே. ஆனால் இப்படியான இடங்களில் எங்களுடைய கலைஞர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுதிலும் அவை கட்டி காப்பாற்றப்படவில்லை என்பது மிக மிக வேதனைக்குரிய. நீங்கள் கூறியது போல தனியே இந்த பாடல்கள் மாத்திரமல்ல, கோவிலூர் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் தான், ஈழத்தில் தயாரான அதாவது 50 வருட கால வரலாற்றில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் ஒரு 26-27 திரைப்படங்கள் தான். அதில் இன்று 1-2 திரைப்படங்கள் மட்டும்தான் உலா வருகின்றன இந்த சமூக வலைத்தளங்களில். ஆனால் முக்கியமான படங்கள் எல்லாம் எங்களிடம் இல்லாமல் போய்விட்டன. குறிப்பாக நான் வாடைக்காற்றை பற்றி அந்த வாடைக்காற்று திரைப்படம் எல்லாம் இல்லை. அதுபோல நிர்மலா திரைப்படம், தோட்டக்காரி முதல் படம் இந்த திரைப்படங்கள் எல்லாம் இல்லை. மஞ்சள் பிபி கணேசன் அவர்களுடைய நாளங்கள் தோழன் திரைப்படத்திலே என்னுடைய ஒரு பங்களிப்பு இருந்தது. அதில் ஒரு ஒரு 2-3 காட்சியிலேயே நான் நடித்திருக்கிறேன். ஆமாம், எஸ்வி ரஞ்சன் அவர் இங்கே தான் இருக்கார், அவர் இங்கே அதில் ஒரு நடன நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருந்தோம். ஹோட்டல் ஒப்ரேயில் நடந்த நிகழ்ச்சியிலே
நிறைய அந்த அந்த அது அந்த அந்த காலங்கள் எங்களுக்கு மிகவும் அதே மாதிரி பாதை மாறிய பருவங்கள் ஐரா பத்மநாதனப்பா எங்களோட இளைஞர் வானிலையில் இருந்த தெரியும் உங்களுக்கு, அவருக்கு நிறைய அவருக்கு ஒத்தாசியாக இருந்திருக்கிறேன். அப்படியே அந்த பல அதுகளிலேயும் என்னுடைய பங்களிப்புகள் இருந்தது ஒரு சிறிதளவு நான். சரி, இலங்கை வானொலியில் நாடகத்துறையிலும் நீங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறீர்கள். அது ஒரு நாடகங்கள் நடிக்கும் பொழுது நாடக தயாரிப்பாளர்கள் வாசகரண்ணர், கே எம் வாசகரண்ணர், பி விக்னேஸ்வரன் நாங்கள் நாடகம் நடிச்சு ஜோ சந்திரசேகரண்ணன் நாடகங்கள் நடித்து கொண்டிருந்த தயாரித்து கொண்டிருந்த காலம். அப்போ நான் இந்த எஸ்எல்பிசியில் நீங்கள் இந்த மதிய நட கேட்டால் சொல்லுவார், நான் இந்த எஸ்எல்பிசிக்குள்ளே ஒரு ஒரு துடிப்பான ஒரு ஆள், அந்த ஹொரிடோருக்குள்ளே போகிறது வாரது ஸ்டூடியோ திறக்கிறது அப்படி இப்படி எண்ணெல்லாம் அந்த இது கன்னடாவில் என்னுடைய இந்த இல்லாமல் போன இன்பங்கள் நூல் வெளியீட்டு விழாவிலே மதி அழகண்ணன் அவர்கள் வடிவா சொன்னார், கோயிலூர் அவர்கள் எப்பொழுதும் ஒரு கையில் டயரி ஒன்று வச்சிருப்பார், அதிலே அவருடைய எல்லா இதுகளும் இருக்கும், பாடல்கள் தொடங்க சகலதும் இருக்கும், எவர் கூப்பிட்டாலும் உடனடியாக செய்யக்கூடிய அந்த தன்மையிலெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். மிகவும் அதுக்கு நன்றியை கூறிக்கொள்ள கடகப்பட்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் இந்த நாடகத்துறையில் இருக்குள்ள ஜோச்சனர் நாள் கூப்பிட்டார், கோயிலூர் இந்த முறை ஒரு நாடகம் தயாரிக்கிறோம், நீதான் கதாநாயகன். நீங்கள் கதாநாயகன் அண்ணா என்னென்ன, நான் ஒரு நாள் நடிக்கையில், நீ நடிக்கிறாய், நீ தான் கதாநாயகன். நான் அந்த ஸ்கிரிப்ட் அராலியூர் சுந்தரப்பிள்ளை அவர்களுடைய ஸ்கிரிப்ட் அந்த இதில் அந்த இதுக்கு நீ தான் கதாநாயகன். கதாநாயகி கமலினி, தாய் ஏஎம்சி ஜெயசோதி, ஏஎம்சி ஜெயசோதி, தகப்பன் அருணா செல்லத்துறை, ஓ எல்லாம் சொல்லிட்டார். முதலாவது நாடகம் கலையகம் ஒன்றிலே ஒத்தியை பார்க்குறோம். நல்லது உறவுகளே, இப்பொழுது ஒரு சிறு இடைவேளையின் பின்னர் உங்களை சந்திப்போம். இடைவேளை நிறைவு பெற்று மீண்டும் எங்கள் கலைஞர் கோவிலூர் செல்வராஜன் அவர்களோடு உங்களை சந்திக்கின்றோம். அந்த நாடகம் இருக்குது, ஏஎம்சி ஜெயஜோதி இந்த முறை தந்து அதை நான் மிகவும் பத்திரமா வச்சிருந்தேன். சரி, ஏஎம்சி ஜெயஜோதி அவர்களிடம் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பான நாடக ஒரு சில நாடகங்கள் இருக்கின்றன. தலைமுறை இடைவெளி என்ற ஒரு நாடகம், நான் அந்த முதலாவது நான் கதாநாயகனாக நானும் கமலினி செல்வராஜன் சேர்ந்து நடித்தது. அதிலே ஏஎம்சி ஜெயசோதி ரெண்டு பாத்திரங்கள் பண்ணியிருப்பான். ஒரே நேரத்திலே பாட்டிக்கும் இந்த கமலின் தாயாகவும் ரெண்டு ஒரே நேரத்தில் எந்தவித இதுவும் இல்லாமல் குரலை மாற்றி செய்யக்கூடிய இலங்கையில் உள்ள ஒரே ஒரு ஒன்னன் ஓன்லி என்று சொல்ற ஒரே ஒரு பெண் ஏஎம்சி ஜெயசோதி. அதில் நான் இந்த இடத்துல நான் உண்மையிலே நான் அவரை நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைத்தோம். ஆமாம், நிச்சயமா மிகவும் திறமையான ஒரு ஒரு நீங்கள் நீங்கள் சொல்வது போல அவருக்கெல்லாம் தங்க நகை மேடையில் வைத்து அணிவித்து கௌரவித்தார்கள் எங்களுடைய கலாரசிகர்கள். நிச்சயமா நிச்சயமா அது கண்டிப்பாக செய்ய வேண்டியது பெரிய பெருமைக்குரிய விஷயம். இன்று வரைக்கும் அவ அதே உற்சாகத்தோடு தான் நடித்து கொண்டிருக்காரு. நான் போனாலும் என்னுடைய புத்தக வெளியீடுக்கெல்லாம் வருவா, வந்து அந்த பழைய ஞாபகங்களை சொல்லுவா, அந்த அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொற்காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருப்போம். அதே மாதிரி ஜெகதேவி விக்னேஸ்வரன் என்னுடைய நிறைய பாடல்களை பாடிய ஒரு பாடகி மோகன்ராஜின் இசையமைப்பிலே, மத்தள மேளங்கள் முடங்கிடுமா, மணவரை காலன் நாள் வளர்ந்துடுமா, வெள்ளி முளைத்த காலம் இது, அந்த மாதிரி பாடல்கள் நிறைய பாடல்களை ஜெயதேவி விக்னேஸ்வரன் பாடியிருக்கிறார். இந்த முறை போன நேரம் தன்னுடைய மகள் பாடுகின்றார் கோவிலூர், அவக்கு ஒரு பாடல் எழுதி தர முடியுமான்னு கேட்டார். எழுதி கொடுத்தீர்கள்? எழுதி கொடுத்தேன். அது முதலாவது இடத்தை பெற்று அதிலே ஒலி அந்த இருவட்டிலையும் வந்துட்டு பாருங்களேன். பெருமை என்றால் அவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த காலத்திலே நீங்கள் எனக்கு பாடல் எழுதி தந்த ஒரு பாடலாசிரியர் என்னுடைய மகளுக்கும் அந்த பாடலை எழுதி கொடுத்து அந்த பாடல் இன்றைக்கு முதலாவது இடத்திலே வந்து அதை இருவட்டிலே தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை பெருமைப்படுத்து எனக்கு. சரி, அந்த நாடகத்தில் இருந்து நீங்கள் வெவ்வேறு நாடக தயாரிப்பாளர்களுடைய நாடகங்கள், அதுக்கு பிறகு ரா பத்மநாதன் அப்பா நாங்களும் ஒரு பரீட்சாத்தமான அந்த கிழக்கு மாகாணத்துக்குரிய அந்த ஸ்லாங்கிலே பல நாடகங்களை செய்து பார்த்தோம். ஆனால் எனக்கு அந்த ஸ்லாங்கை விட எனக்கு இந்த வடக்குக்குரிய அந்த மொழி வளம்தான் கூட பரிச்சயமாகிவிட்டது. இப்போ அராலியூர் ஸ்கிரிப்ட் என்று சொன்னால் கண்ணை மூடிட்டு நாங்கள் அந்த நாடகத்தை நடிக்கலாம், ஒரு ரியர்சல் உடனே ரெக்கார்டிங்
அப்படிதான் அந்த அளவுக்கு அது வந்துட்டது. கிரகப்பிரவேசம், தலைமுறை இடைவெளி, அப்போதே சென்னன் கேட்டியா, இப்படி பல நாடகங்கள் அவருடைய அந்த ஸ்கிரிப்ட்லேயே நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருந்தோம் நாடகத்துறையிலே. கோவிலூர் செல்வராஜன் அவர்களை கலையரங்கம் நிகழ்ச்சியிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பாடல்கள் பல பதிவாகி இருப்பதை நாம் உங்களுக்கு தெரிய தந்தோம். அதில் இருந்து இப்பொழுதும் ஒரு பாடல், தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி பி எஸ் சசிரேகா அவர்களோடும் அவர் இணைந்து பாடியிருக்கின்றார். அந்த பாடல் ஒன்று இப்பொழுது. பறந்தது என்ன ராசா, பாம்ப பிரிஞ்ச பின்னே வாழ்ந்ததில்ல ரோசா. என்ன மறந்து நீங்க பறந்தது என்ன ராசா, பாம்ப பிரிஞ்ச பின்னே வாழ்ந்ததில்ல ரோசா. மதி போல தேர மடி தேடி வாடுற, மதி போல தேர மடி தேடி வாடுற, மௌன ராகம் நானும் நானும் மனசில் பாடுறேன். நினைக்கவில்லை மானே, இந்த மனசில் என்றும் நீ இனிக்கும் தேனே. உன்னை மறந்து போக நினைக்கவில்லை மானே, இந்த மனசில் என்றும் நீ இனிக்கும் தேனே. உசிறு ஒன்ன நினைச்சுத்தான் ஊரில் ஊசலாடுது, உசிறு ஒன்ன நினைச்சுத்தான் ஊரில் ஊசலாடுது, பாசம் வச்ச மயில நினைச்சு உருகி வாடுது. வச்ச மனசில வேசம் இல்லமானே, பறந்து நானும் வந்தது வாழ்ந்து காட்டத்தானே. ஊர்கோலம் போக இங்கே நானே, கார்காலம் போல கண்ணீர் வந்து தேங்க. நேசம் வச்ச மனசில வேசம் இல்லமானே, பறந்து நானும் வந்தது வாழ்ந்து காட்டத்தானே. காலம் போல கண்ணீர் வந்து தேங்க. உன்னை மறந்து போக நினைக்கவில்லை மானே, இந்த மனசில் என்றும் நீ இனிக்கும் தேனே. என்ன மறந்து நீங்க பறந்த பிரிஞ்ச பின்னே ஆண்டதில்லை ரோசா. அடி நீதாய உள்ள வெளிநாட்டு
இந்த மனசில் என்றும் நீ இனிக்கும் தேனே. உசிறு ஒன்ன நினைச்சுத்தான் ஊரில் ஊசலாடுது, உசிறு ஒன்ன நினைச்சுத்தான் ஊரில் ஊசலாடுது, பாசம் வச்ச மயில நினைச்சு உருகி வாடுது. இந்த அனுபவங்களை எல்லாம் இன்றைய இளம் ஒலிபரப்பாளர்களோடு நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? அவர்கள் இருப்பார்களோ என்பதும் எனக்கு உரிய கேள்வி இருக்கின்றது. என்ன சொன்னால், எங்களுடைய இப்போ இருக்கின்ற இங்கே தாயத்திலும் சரி, இங்கேயும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இருக்கின்ற வானொலிகளிலும் சரி, மூத்த படைப்பாளிகள், மூத்த ஒலிபரப்பாளர்களை பற்றிய கருத்துக்கள் அவர்களுடைய எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். மூத்த படைப்பாளிகளை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்களா, அல்லது மூத்த படைப்பாளிகள் எப்படி அந்த ஒலிபரப்பு துறையிலே அவர்கள் சேவையை செய்தார்கள், அந்த தமிழை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்ற கேள்வி, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு அவரை உள்வாங்கி இருக்கின்றார்களா என்பதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு கலையரங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம்.